ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் நவராத்திரியில் சரஸ்வதி பூஜையை பற்றி பேச போகிறேன். நவராத்திரி என்பது 9 இரவுகள் அம்பாளை வழிபட வேண்டியது. கொழு வச்சு வழிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவராத்திரி பூஜையின் தத்துவம் மனிதன் புல்லாக பூண்டாக மரமாக இப்படி மாறி மாறி 6வது 5 அறிவு படைத்த ஜீவனாக வந்து 6வது அறிவு படைத்த மனிதனாக மாறுவதும் மனித பிறவியிலிருந்து ஞானத்தை அடைந்து 7வது அறிவை நோக்கி ஞானத்தை அடைந்து இறைவனுடைய பதவியை அறியக்கூடிய தத்துவத்தை தான் கொழுப்படிகள் சொல்லி காட்டுது. கொழுவிருக்கக்கூடிய நோக்கம் அதுதான். நவராத்திரி விரதத்தின் தத்துவம் மிக முக்கியமானது. மனிதன் தெய்வீக சக்தியை அடைய வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விரதமாக இருக்குது. அதே நேரத்தில் மாணவர்கள் இன்றைக்கு சரஸ்வதி பூஜை, இந்த 8 தினங்கள் முடிஞ்சது. இந்த 8 தினங்கள் விரதம் இருக்காதவர்கள் கூட கண்டிப்பாக இன்றைய தினமாவது சரஸ்வதி பூஜையிற கடைசி தினம் இன்றைய தினமாவது விரதம் இருந்து நாளை உபவாசம் பண்ணிக்கொள்ளலாம். இன்றைக்கு உபவாசமாக இருந்து நாளைய தினம் பாரணை பண்ணிக்கொள்ளலாம். கண்டிப்பாக சரஸ்வதி பூஜை அன்று கலைகளை கற்கக்கூடிய எல்லோரும் விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம்தான் உங்களுடைய உபகரணங்களை வாத்தியங்களை, நீங்கள் சங்கீதம் படிக்கிறதா இருந்தால் ஹார்மோனிய பெட்டியை வைக்கலாம், வீணை படித்தா வீணையை எல்லாம் பூஜையில் வைத்து நாளைய தினம் எடுத்து வாசிக்க வேண்டும். இன்றைய தினம் நவராத்திரியில் மிக முக்கியமான நாள் நவமி. இன்றைக்கு தான் சரஸ்வதி பூஜை செய்ய வேண்டிய நாள். இன்றைக்கு அம்பாளின் உருவமாக சாமுண்டி என்கின்ற உருவத்தில் அம்பாள் இன்றைய தினம் காட்சி அளிக்கின்றார். இன்றைய தினம் பாட வேண்டிய ராகம் வசந்தரா என்று சொல்லக்கூடிய ராகத்தை இன்றைய தினம் பாட வேண்டும். இன்றைய தினம் அம்பாளுக்கு படைக்க வேண்டிய நைவேதனம் ஹக்கார வரிசல் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நைவேதனம். இன்றைய தினம் அம்பாளுக்கு படைக்க வேண்டிய பழங்கள் நாவல் பழம். கண்டிப்பாக கொஞ்சமாவது நாவல் பழத்தை வாங்கி உங்களோட சாமி தட்டில் பூஜை அறையில் வச்சு நைவேதனம் பண்ணி அதை வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கொடுங்கோ. கொழு வைக்கலன்றாலும் பரவாயில்ல, சாமி தட்டில் வளமையாக உங்களோட வீட்டில் இருக்கிற சாமி படங்களுக்கு இந்த நைவேதனங்களை பழங்களை நைவேதனம் செய்யலாம். தாமரை பூவினால் மாலை கட்டி அப்படியே முழு தாமரை பூவை கோத்து மாலை கட்டி இறைவனுக்கு சாத்துவது ரொம்ப விசேஷம். அப்படி முடியலையா, தாமரை இதழ்களை பிச்சு சரமாக கட்டி போடுங்கோ. மறிக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய இலையினால் இன்றைய தினம் அம்பாளை அர்ச்சனை செய்ய வேண்டும். நவராத்திரியின் கடைசி தினமாகிய இன்றைய தினம் அம்பாள் சாமுண்டி வடிவமாக இருக்கின்றால் மறிக்கொழுந்தினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். என்ன நேர்களே, நவராத்திரி விசேஷத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.